உயிரணுக்கள் வந்து ஜீரோ கவுண்டிங் தான் இருக்குது, அது இன்க்ரீஸ் பண்ண முடியல. அதனால் குழந்தை பேர் பெறுவதற்கான தகுதி இப்போதைக்கு எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஜீரோ கவுண்டிங் இருக்கிறவங்க ஒரே மாதத்தில் சரியாகும்னு சொல்கிறாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயா சாத்தியமே இல்லை, அது எப்படி மில்லியன் கணக்கில் உங்களால் உருவாக்க முடியும்னாக்க நான் சொல்கிற மருந்தை ஒரு மாதம் சாப்பிட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வந்து பேசுங்க அப்படின்றாரு. இதை வந்து இப்படி தங்க குளிகைன்னு குளிகையாக போடுறோம். இது காலை ஒன்று இரவு ஒன்று சாப்பிடும்போது 15 நாள்லேயே ஆண்மை குறைவு வந்து மேக்சிமம் நிறைய பேருக்கு சரியாக போயிடும். இது வந்து ஒரு குறைபாடு தான், குறைபாடு தான். ஆமாம், அவங்க என்ன பிடிக்குமோ அதை ஊற்றி அவங்க தினமும் காலையில் ஜூஸ் குடித்தாங்க அப்படின்னா ஜீரோ கவுண்டிங் இருக்கிறது ஒரே மாதத்தில் நார்மல். வா நேரில் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்னைக்கு ஜீரோ கவுண்டிங் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னாக்க ஸ்போம் கவுண்டிங் எடுத்து ஜீரோ கவுண்டிங் இருக்குது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். ஆண்மை குறைபாடு தலைவிரிச்சாடுன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஆண்கள் மத்தியில் பெரும்பாலும் ஆண்மை குறைபாடு நிறைய பேருக்கு இருக்குங்க. இதனால் டைவர்ஸ் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அதே மாதிரி குடும்பத்தை பிரிஞ்சு இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, வெளியில் சொல்ல முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஜீரோ கவுண்டிங் தான் இருக்குது, உயிரணுக்கள் வந்து ஜீரோ கவுண்டிங் தான் இருக்குது, அது இன்க்ரீஸ் பண்ண முடியல. அதனால் குழந்தை பேர் பெறுவதற்கான தகுதி இப்போதைக்கு எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஜீரோ கவுண்டிங் இருக்கிறவங்க ஒரே மாதத்தில் சரியாகும்னு சொல்கிறாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயா சாத்தியமே இல்லை, அது எப்படி மில்லியன் கணக்கில் உங்களால் உருவாக்க முடியும்னாக்க நான் சொல்கிற மருந்தை ஒரு மாதம் சாப்பிட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வந்து பேசுங்க அப்படின்றாரு. அப்போ ஜீரோ கவுண்டிங் இருக்கிறவங்களையும் மில்லியன் கணக்கில் அந்த உயிரணுக்களை மாற்ற முடியுன்றாரு. அப்படிப்பட்ட மாமருந்து அனைத்து ஆண்மை குழாரும் எந்த வகையில் வந்திருந்தாலும் சரி, அந்த போதை பழக்கங்களால் வந்திருந்தாலும் சரி, இல்லை மருந்து மாத்திரைகள் எடுத்து வந்திருந்தாலும் சரி, இல்லை உணவியல் முறை மாறி போச்சு அதனால் வந்திருந்தாலும் சரி, இல்லை மனம் சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை இரண்டும் சேர்ந்து வந்திருக்குனாலும் சரி, இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்பட்டிருக்கு, இல்லை நிறைய கைப்பழக்கங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்க நிறைய படங்கள் பார்த்து இப்படி தேவையில்லாத பழக்கங்களால் ஆண்மை குறைபாடு வந்திருக்கனாலும் சரி, இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்து, என்னென்ன மூலிகைகள் அது எப்படியெல்லாம் செய்யணும் எப்படி சாப்பிடுன்ற வரையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம்யா. வணக்கம்யா. ஐயா எனக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மத்தியில் இந்த ஆண்மை குறைபாடு பார்த்தீங்கன்னா தலைவிரிச்சாடுன்னு தான் சொல்ல முடியும். இதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது, போதை பழக்கத்தினால ஆண்மை குறைபாடு, அதே மாதிரி சுயன்பத்தினால ஆண்மை குறைபாடு, தேவையில்லாத படங்கள் பார்க்குறதுனால, வயது மூத்தவர்களோடு தாம்பதியம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நிறைய உடம்புல பிரச்சனைகள் இருந்து அதனால் ஆண்மை குறைபாடு, மனம் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனை, வாழ்வியல் முறை மாறிப்போச்சு, உணவில் முறை மாறிப்போச்சு, ஏதோ ஒரு வகையில் ஆண்மை குறைபாடு வந்துடுதுங்கய்யா. இதனால் பார்த்தீங்கன்னா குடும்பம் சின்னாமடமாயிருது, வெளியே சொல்ல முடியல, ஃபேமிலியிலும் எங்கேயுமே சொல்ல முடியல, அதே மாதிரி விவாகரத்துக்கு நிறைய ஆயிடுச்சு, இல்லை திருமணமே வேண்டாம், மொட்டாலிட்டி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மொட்டாலிட்டி வந்து ஜீரோ கவுண்டிங் தான் இருக்குது, உயிரணுக்கள் ஜீரோ கவுண்டிங் தான் இருக்குது, அதனால் குழந்தை பேர் வந்து தடையாகுது, இப்படியெல்லாம் இருக்கிற அந்த ஆண்மை பிரச்சனையே முற்றிலுமாக சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஜீரோ கவுண்டிங் நிறைய பேருக்கு இருக்குது, அதை வந்து ஒரே மாதத்தில் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை பற்றி மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த மாதிரி மருந்து செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருங்க, அதுக்காக இந்த வீடியோ சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம வந்து ஆண்மை குறைவு, உடம்புல உள்ள தாது சத்து குறைபாடுனால அவங்களுக்கு வந்து ஒரு தங்க குளிகைன்னு ஒரு குளிகை ஒன்று போடுறோம். அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்தோம். கண்டிப்பாங்க. இது என்னங்க ஐயா? இது வந்து நிலைப்பனை கிழங்கு. நேர்களே இதுதான் நிலைப்பனை கிழங்கு, ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற அந்த கருப்பை வந்து நம்ம சுரண்டி எடுத்துருக்கணும். இதை வந்து அவங்க தூய்மை பண்ணி கண்டிப்பாக எடுத்துருவாங்க, சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இது நிலைப்பனை கிழங்கு. ஐயா இதுங்க ஐயா மதனகாமப்பூ. இது வந்து மதனகாமப்பூ, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. ஐயா இதுங்க ஐயா இது ஆலமரத்து விதை. இது ஆலமரத்துடைய அந்த பழம் இருக்குல்ல, அந்த பழத்திலிருந்து விதை எடுக்கப்பட்ட விதை. இதுங்க ஐயா அரச மரத்து விதை. இது பார்த்தீங்கன்னா அரச மரம், அதிலிருந்து எடுக்கப்பட்ட பழத்திலிருந்து எடுக்கப்பட்ட விதை, பழத்தோடு அப்படியே இருக்குது, காஞ்சிருக்கு. ஐயா அதுங்க ஐயா கோஷ்டம். இது கோஷ்டம் ஆண்மைக்கு ரொம்ப ரொம்ப அருமையானது. வெத்தலை பார்க்க மாதிரி சும்மா எடுத்து ஒரு பிஞ்சியை வந்து ஒரு பாக்க அளவுக்கு எடுத்து அடக்கி வச்சுக்கினீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மையை சரி பண்ணக்கூடியது. இதுங்க ஐயா இது வந்து அமுக்கிறாவேர், சீமை அமுக்கிறாவேர். இது வந்து சீமை அமுக்கிறாவேர் அப்படின்ற ஒரு மூலிகை. இதுங்க ஐயா நத்தைச்சூரி விதை. இது நத்தைச்சூரி விதை. இதுங்க ஐயா இது நாட்டு அமுக்கிறான்.
இது வந்து நாட்டு அமுக்குரா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான வேர். ஐயா, அது பக்கத்தில் இருக்கிறது பூமி சக்கரை கிழங்கு. அது பக்கத்தில் இருக்கிறது பூமி சக்கரை என்ற ஒரு மூலிகை கிழங்கு, ஒரு மூலிகை, அற்புதமான மூலிகை. ஐயா, அதுக்கு பக்கம் இருக்கிறது இது ஜாதிக்காய். இது ஜாதிக்காய், அதாவது சொல்லுவாங்க இந்த ஜாதிக்காய் சாப்பிட்டா பல கோத்திரங்கள் சந்ததியை உருவாக்கலாம்னு சொல்லுவாங்க, அதனால இது வந்து பார்த்து ஜாதிக்காய்னே பேர் வச்சுருக்காங்க. ஐயா, அது பக்கம் இருக்கிறது சாலாமிஸ்ரி. அது பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க சாலாமிஸ்ரி என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான மூலிகை. இவ்வளோ மூலிகைகள் இருக்குது. இப்போ இந்த மூலிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க, இதை எப்படி செய்யலான்றதை ஐயா கிட்ட கேட்கலாம். இவ்வளோ மூலிகைகள் காமிச்சிட்டிங்க, ஆமாம்யா, இதை எப்படி செய்யணும்? இது எல்லாத்தையும் நம்ம வந்து சித்தர்கள் சொன்ன முறைப்படி முதல்ல சுத்தி பண்ணணும். நிலைப்பனை கிழங்கு வந்து பச்சையாக வாங்கி தோலை உரிச்சி எடுத்து அந்த கருப்பு நிற தோல் இல்லாமல் வெள்ளை கலர் கிழங்காவே வெட்டி பச்சை கிழங்காக இருக்கும்போதே பாலில் அவிச்சு வேக போடணும். வேக போட்டு அதை சூர்ணம் பண்ணி அந்த சூர்ணத்தை பாலோட நீராவியில் அவிக்கணும். இந்த நிலைப்பனை கிழங்கு. இதுக்கு அடுத்து இருக்கிறது அமுக்கிராவேர், இந்த சீம அமுக்கிராவேர். இந்த சீம அமுக்கிராவேரையும் அரைச்சி வஸ்திரகாயம் பண்ணிட்டு இதை வந்து பாலோட நீராவியில் பிட்டு அவியல் பண்ணணும். புட்டு அவிக்கிற மாதிரி, இட்லி அவிக்கிற மாதிரி அவிக்கணும். கீழே பால், மேலே துணி, அதுக்கு மேலே இந்த சூர்ணம், இதை வச்சு அவிக்கணும். இது வந்து நாட்டு அமுக்கிராவேர். இதை வந்து வேறாகவே பாலுக்குள்ளே போட்டு வேக போட்டுடலாம். வேக போட்டு அந்த பாலை வடித்து எடுத்துட்டு இந்த கிழங்கை தண்ணியில் அலசி காய போட்டு இதை சூர்ணம் பண்ணி இந்த சூர்ணத்தையும் பாலில் புட்டு அவியல் பண்ணணும். இதுக்கு அடுத்து இருக்கிறது பூமி சக்கரை கிழங்கு. அந்த பூமி சக்கரை கிழங்கையும் நம்ம வந்து பாலில் தான் வேக வைக்கணும். பாலில் வேக வச்சு சூர்ணம் பண்ணி இதையும் புட்டவியல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த சாலாமிஸ்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக கட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இதை வந்து பாலில் போட்டு வேக போட்டோம் அப்படின்னா கைட்டை பிச்சாலே ரெண்டாக பிச்சிடலாம். ஆமாம், இதை பாலில் வேக வச்ச உடனே இது வந்து ரொம்ப சாஃப்டாயிரும். இதை கட் பண்ணோம்னா உள்ளே ஒரு பள்ளமாகவும் ஒரு விதை இருக்கும், கொஞ்சம் நீர் இருக்கும். இதை வந்து துணிட்ட தொடச்சிடணும். இந்த உள்ளே இருக்கிற விதையும் நீரும் பாய்சன். இது வந்து பாலில் வேக வைக்கும்போது இதில் இருக்கிற நீரை பூரா நடு சென்டரில் இருக்கிற கேப்புக்கு கொண்டு வரும். இதையும் பாலில் வச்சு இதையும் சுத்தி பண்ணி சின்ன சின்ன துண்டாக வெட்டி வெயிலில் காய போடணும். இந்த நத்தச்சூரி விதையை வந்து வறுக்கணும். இதை வறுத்து நம்ம இந்த தங்க குளிகையில் சேர்த்து இது எல்லாத்தையும் காம்பினேஷன் பண்ணி இதுக்கு வந்து ஒரு தீநீர் நம்ம ஒன்று வடிக்கிறோம். ஏற்கனவே நம்ம கொடுக்குற மன்மத பானம். இந்த மன்மத பானத்தை ஊற்றி இந்த சூர்ணங்களை பூரா பிணைஞ்சு இதை வந்து இப்படி தங்க குளிகைன்னு குளிகையாக போடுறோம். இது காலை ஒன்று இரவு ஒன்று சாப்பிடும்போது 15 நாள்லேயே ஆண்மை குறைவு வந்து மேக்சிமம் நிறைய பேருக்கு சரியாக போயிடும். இது வந்து ஒரு குறைபாடு தான், குறைபாடு தான். ஆமாம், ஓரளவு குறைவு உள்ளவங்களுக்கு 15 நாளில் சரியாயிடும். அதை விட கொஞ்சம் குறைவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 1 மாதம். எவ்வளவு குறைவாக இருந்தாலும் 3 மாதத்தில் கண்டிப்பாக சரியாக போயிடும். நேரிலே ஆண்மை குறைபாடு எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமாக நீங்கள் அவசரப்படுறதாலும் சரி, பல மருந்துகள் மாத்திரைகளை சாப்பிட்டு அதெல்லாம் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் சரி, எப்படிப்பட்ட குறைபாடும் அதிகபட்சம் 3 மாதத்தில் சரியாயிடும் அப்படின்ட்டார். இவ்வளோ சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போ மொட்டலிட்டி ப்ராப்ளத்துக்கு தந்துடுவோம். அதாவது ஸ்போம் கவுண்டிங் 0 தான் இருக்குது, அதனால் உயிரணுக்கள் இல்லை, இதனால் குறைந்த பேர் பெற முடியாதுன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு 1 மாதத்தில் சரி பண்ணக்கூடிய அந்த மருந்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கருப்பு வெள்ளை குன்றுமணி தைலம், இது கருப்பு குன்றுமணி தைலம். இந்த ரெண்டு தைலத்தையும் நம்ம வந்து திரிப்பலா சூர்ணத்தில், ஏன்னா இது வந்து நல்லா ஜீரணமாகணும், அதுக்காக திரிப்பலாவில் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஜீரணமாகும். அதில் தேவையான ரேஷியோ ஊற்றி கேப்சூல் பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா குளித்தைலமாக வடிக்கும்போது இதில் வந்து ஒரு புகை வாசனை வரும். அந்த புகை வாசனை அப்படியே எண்ணெயாக நீங்கள் கையில் சாப்பிடுங்கன்னா எண்ணெயாக இது ஒரு தீஞ்சவாட வருது அப்படிம்பாங்க, அதுக்காக நம்ம அதை கேப்சூலாக பண்ணி கொடுக்கோம். இவங்களுக்கு வந்து 0 கவுண்டிங் தான் இருக்குது அப்படின்னா இந்த எல்லா மருந்தும் சாப்பிடும்போது இவங்க ஹோம் ரெமிடியாக டெய்லி காலையில் 5 நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காயை சின்ன சின்ன பீஸாக வெட்டி மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி புளிஞ்சி சாறு எடுத்து நாட்டு சக்கரை, தேன், உப்பு, அவங்க என்ன பிடிக்குமோ அதை ஊற்றி அவங்க தினமும் காலையில் ஜூஸ் குடித்தாங்க அப்படின்னா 0 கவுண்டிங் இருக்கிறது 1 மாதத்தில் நார்மலாகிடும். வா, நேரிலே இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்றைக்கி 0 கவுண்டிங் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னாக்க ஸ்போம் கவுண்டிங் எடுத்து 0 கவுண்டிங் இருக்குது, இல்லை பார்த்தீங்கன்னாக்க 2 மில்லியன் இருக்குது, 3 மில்லியன் இருக்குது, பெருசாக இன்க்ரீஸ் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா. உங்களுக்கான பதிவு தான் முக்கியமான பதிவு. இது இது மாதிரி யாருனா இருந்தாக்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்க, சொந்த பந்தங்கள் யாரா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ முக்கியமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.
ஏன்னா இன்னைக்கு ஜீரோ கவுண்டிங் இருக்கிறதுனால குழந்தை பேர் பெற முடியாமல் எவ்வளோ தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னாக்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரே மாசத்தில் சரியாதுன்னு சொல்கிறார் இல்லையா, இது எவ்வளோ பெரிய தகவல் ஐயா. ஜீரோ கவுண்டிங் இதுவரை எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, 2000 பேர் சரியாக இருக்காங்க, ஒரு 1000 பேருக்கு குழந்தை பேருக்கு பிறந்திருப்பா. அதாவது 2000 பேருக்கு மேலே கொடுத்துருக்காங்க, அவ்வளோ பேரும் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா சரியாக இருக்காங்க. ஒரு 100-200 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியும் பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்த இந்த மருந்துகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டாரு, செஞ்சு சாப்பிடுங்க. ஒருவேளை வேணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவர்கிட்ட இந்த ரேஷியோவில் இருக்கிற மருந்துகள் வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஐயா கிட்ட படித்த படதாரி மருத்துவர்கள் ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆலோசனைப்படி இந்த மருந்துகள் உங்களுக்கு வழங்கும்போது நீங்கள் ஆண்மை குறைபாடு இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும். இந்த மருந்து சாப்பிடும்போது வாழ்வியல் முறை உணவியல் முறை கண்டிப்பாக மாற்றணும். உங்களுடைய உணவில் சரிவிகித உணவு எடுத்துக்கினீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனையும் சரியாயிடுங்க. அவ்வளோதாங்க, ஆண்மை குறைபாடுக்கு சரியான மருந்து கிடைச்சாச்சு, இனி கவலைப்பட வேண்டாம். இருக்கவே இருக்கு இந்த மருந்து, கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு ஆண்மையோட அட்டகாசமாக சந்தோஷமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவியில் உங்கள் அன்பு சந்திக்கும் வரை உங்களை இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.